நேத்து க்ரையான்ஸ் யாரு மாத்தி வச்சதுன்னு யோசிக்கிறியா? எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன். உனக்கு ஒரு லெசனா இருக்கட்டும்னு சொல்லி தான் அப்படி பண்ணினேன். இனிமேலாவது கரெக்டா நடந்துக்கோ நீ பண்ணின வேலையால. ரோஸ், இனிமேல் உன் பக்கத்திலேயே உட்கார மாட்டேன். ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் உட்கார்ந்துட்டா பாரு. இப்ப கூட நான் தான் உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லைப்ரரியில புதுசா ஸ்லைம் ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கோம். சோ நீங்க போய் உங்களுக்கு என்னென்ன ஸ்லைம்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வைங்க, நான் வந்து பாக்குறேன். வாவ், இங்க எவ்ளோ டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இவ்ளோ வெரைட்டிஸ் நான் எங்கயுமே பார்த்ததே இல்லப்பா. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஸ்லைம்ஸ் சூஸ் பண்ணலாம். டிம்பிள், இங்க பாத்தியா, இதுதான் அவெஞ்சர் ஸ்லைம். நிறைய கலர்ஸ்ல இருக்கு. உள்ள ஸ்பைடர்மேன், ஹல்க் அந்த மாதிரியான டாய்ஸ் கூட இருக்கு. ரொம்ப கிளியரா இருக்குல்ல, டச் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பிங்கி. நான் இதுல ஒரு ரெண்டு ஸ்லைம் எடுத்துக்கறேன், நீயும் பிங்க் எடுத்துக்கோ. பாத்தியா இதுல என்ன கலர்ஸ் இருக்குன்னு? பிங்க், எல்லோ, பர்பிள், ப்ளூ, ரெட் எல்லாமே இருக்கு. ஹே சாரா, இங்க பாரு, கத்திரிக்காய் மாதிரியே ஸ்லைம் இருக்கு. நான் இந்த கத்திரிக்காய் ஸ்லைமை தான் எடுக்க போறேன். பாக்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. வாவ், டச் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நான்சி, அதை விட இங்க பாரு, கேட் ஸ்லைம். உள்ள வந்து ஃபோம் பால்ஸ் இருக்கு. அநேகமா ஃபோம் பால்ஸை எடுத்து நம்ம ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்குல்ல. நான் இந்த பூனைக்குட்டி ஸ்லைம் தான் வாங்க போறேன். சாஃப்ட்டா இருக்கு தெரியுமா? இந்த ஸ்லைம் ஸ்டோர்ல எல்லா மாடலையும் 2-2 பீசஸ் என்னால எடுக்க முடியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எனக்கு இந்த ஃபோம் மிக்ஸ் பண்ண ஸ்லைம் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. சோ நான் இத ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பைனாப்பிள் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாளையுமே நான் வாங்க போறேன். ஹே நான்சி, நாளையும் வாங்க, உன்கிட்ட பணம் இருக்கா? பணம் இல்லாம இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சா எல்லாமே ட்ரை ஆயிடும் தெரியுமா? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குப்பா, அத வச்சு இந்த நாளை மட்டும் நான் எப்படியாவது வாங்கிக்கிறேன். வேற எதையும் டச் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த பேரல் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வாங்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. உன்கிட்ட பணம் இல்லாம இது எதையும் நீ ஓபன் பண்ண அலோ பண்ண மாட்டேன். ரோசி, நீ இதுல இருந்து வாங்கிக்கோப்பா, நான் உனக்காக பே பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிங்கி. நான் ஒன்னே ஒன்னு மட்டும் வாங்கிக்கிறேன், ஆனா எல்லாத்தையும் டச் பண்ணி பாக்குறேன். ஸ்டூபிட் ரோசி, ஒன்னு வாங்குறதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. என்னோட ஹேர் கலர்ல இருக்கங்காட்டி நான் இதை வாங்கிப்பேன். அபி, ஸ்லைம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காத. ரோஸ், உன்கிட்ட மட்டும்தான் பணம் இருக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காத. எங்ககிட்டயும் இதை வாங்குறதுக்கு பணம் இருக்கு. நான் வேணா உன்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்றேன், நீயும் வேணா வச்சு விளையாடு. நல்லா சொன்ன அபி, இந்த ரோஸுக்கு நல்லா வேணும். இந்த டியூப் ஸ்லைம் ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இதுதான் வாங்க போறேன். டச் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு தெரியுமா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே, அங்க பாருங்க, யூனிகார்ன் மாதிரியே ஒரு ஃபேன் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இருங்க, ஆன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா காத்து வருது. இந்த யூனிகார்ன் ஃபேன் நான் வாங்க போறேன். யாரும் இத டச் பண்ணாதீங்க. இதுல லைட்ஸ் கூட இருக்கு. நைட் லாம்பா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலென்ட்டா இருக்கு. வாவ், பாக்குறதுக்கு கேமரா மாதிரியே இருக்கே. இருங்க, ஆன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா பபிள்ஸ் வருது. பபிள் கேமரா. நான் இந்த ஸ்பைடர்மேன் பபிள் கேமரா என் தம்பிக்காக வாங்க போறேன். அதே மாதிரி ஹலோ கிட்டில கூட இருக்கு. நான் இத எனக்காக வாங்க போறேன். சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்களா, ஸ்குஷி பால் பிரஸ் பண்ணா சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்கு. இத நான் வாங்க போறேன். மேம், நாங்க எல்லாரும் சூஸ் பண்ணிட்டோம் மேம். வெரி குட். நீங்க நின்னுட்டு இருக்கறத பார்த்தாலே தெரியுது அவங்க அவங்களுக்கு வேணுங்கறத எடுத்து பக்கத்துல வச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிவ் அவே கான்டெஸ்டோடைய கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பி டால் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபோல்ட் ஆகும். அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் இருக்குது. 8 பேர் ஷூ இருக்குது. மேக்கப் செட் இருக்குது. தேங்க்